புட்ட பொம்மா, அரபிக் குத்து இதே மாதிரி பல சாங்குகளுக்கு கொரியோகிராஃப் பண்ணவர் தான் ஜானி மாஸ்டர். அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தது. ஸோ ஜானி மாஸ்டர் மேல போக்சோ வழக்க பதிவு பண்ணி இப்போ அவரை ஜெயில போட்டாங்க. இந்த நியூஸ் தான் ரெண்டு நாளா சோசியல் மீடியால போய்கிட்டு இருந்தது. இதை பத்தி ஜானி மாஸ்டரோட மனைவி சுமலதா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும் போது ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜானி மாஸ்டர் கிட்ட வந்து அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹைதராபாத்ல உள்ள பிலிம் அசோசியேஷன்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு அந்த பொண்ணு கிட்ட பணம் கிடையாது. அப்போ கூட ஜானி மாஸ்டர் தான் பண உதவி பண்ணாரு. அந்த பொண்ணு நல்ல கோரியோகிராஃபர் ஆகணும் இல்லனா நல்ல ஹீரோயின் ஆகணும் அப்படிதான் ஜானி மாஸ்டர் ஆசைப்பட்டாரு. இதனாலதான் ஜானி மாஸ்டர் தன்னோட பட வாய்ப்புகள்ல பல வாய்ப்புகளை அந்த பொண்ணுக்கு கொடுத்தாரு. இப்போ அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. சோ உண்மையிலேயே ஜானி மாஸ்டர் தப்பு பண்றவரா இருந்திருந்தா எப்படி அந்த பொண்ணால இவ்வளவு வருஷம் ஜானி மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணிருக்க முடியும்? ஜானி மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்றது என்னோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. சோ ஜானி மாஸ்டர் தப்பானவர் அப்படிங்கறத நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அவரை விட்டு விலக தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுமலதா இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க.